Hi guys, welcome to Simple Madrasi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Tell me a story series second episode. இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Last of Us Part 1 ஓட கதை. எல்லாருக்கும் வீடியோ கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் அட்வென்ச்சருக்காக ஆடுவோம் இல்லை என்டர்டைன்மெண்ட்காக ஆடுவோம். நிறைய பேர் அதுல இருக்க கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கேம்ல இருக்க கதை என்னன்னு புரியணும்னு சொல்லிட்டு ஆடுவோம். நான் அந்த மாதிரி தாங்க, எனக்கு ஒரு கதை ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடுவேன். அப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கதை தான் லாஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். Tommy, listen to me. He is the contractor. He's the contractor, okay? I can't lose this job. I understand. Let's talk about this in the morning, okay? We'll talk about it in the morning. All right, good night. Hey. Scoot. Monday at work, huh? What are you still doing up? It's late. Oh, crud, what time is it? It's way past your bedtime. But it's still today. Honey, please not right now. I do not have the energy for this. Here. What's this? Your birthday? Last of Us, first, நமக்கு டெக்ஸஸ்ல இருக்க ஃபாதர் அண்ட் டாட்டர் சாராவையும் ஜோவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜோ வீட்டுக்கு லேட்டா வராரு. அவர் பர்த்டேக்காக கிஃப்ட் கொடுக்கணும்ட்டு அவங்க டாட்டர் சாரா வெயிட் பண்றாங்க. கிஃப்டையும் தர ரெண்டு பேரும் ஜாலியா டிவி பாக்குறாங்க. அண்டில் சாரா ஃபால்ஸ் அஸ்லீப். சாரா தூக்கத்துல இருந்து சடனா எழுந்துக்கிற அவர் போன் அடிக்கிற சத்தத்தை கேட்டு போன் கால்ல டாமி ஜோவோட பிரதர் நான் டாமி கிட்ட அர்ஜென்டா பேசணும்னு சொல்றாரு. சடனா போனும் கட் ஆகுது. சாரா அவ ஹோம் ஃபுல்லா சர்ச் பண்றா, அவங்க அப்பா ஜோவை காணும். ஃபைனலா சாரா ஜோவை பாக்குறாரு. அவரு அவங்க நேபரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. டாமி அதுக்குள்ள ஜோவை தேடி வீட்டுக்கே வந்துடுறாரு. டாமியோட கார்ல மூணு பேரும் ஏறி சிட்டிக்குள்ள போறாங்க. அங்க அவங்க மனுஷங்க ஒரு ஃபங்கஸால அஃபெக்ட் ஆகப்பட்டதை பாக்குறாங்க. அந்த ஃபங்கஸ் பிரெயின்குள்ள போய் பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குது. இது வந்து ஒரு ஜாம்பி லைக் ஸ்டேட்டுக்கு மனுஷங்களை தள்ளுது. இந்த பர்சன்ஸ் மற்றவங்களை யாராவது இன்ஃபெக்ட் ஆகாதவங்களை யாராவது கடிச்சா அவங்களும் ஜாம்பி லைக் ஸ்டேட்டுக்கு போறாங்க. அவங்க சிட்டி வழியா கார்ல போகும்போது இன்னொன்று ஒரு வெஹிக்கல் அவங்க காரோட வந்து மோதுது. இதுல அவங்க கார் யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போறாங்க. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு வாக் பை ஃபுட். டாமி இன்ஃபெக்டட் கிட்ட இருந்து போராடிட்டு இருக்கும்போது சாராவை கூட்டிக்கிட்டு ஜோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்போ ஒரு சோல்ஜர் கிட்ட இவங்க மாட்டுறாங்க. சோல்ஜருக்கு ரெண்டு பேரையும் கொல்ல சொல்லி ஆர்டர் வருது. சோல்ஜர் அவங்க ரெண்டு பேரையும் நோக்கி சுடும் போது ஜோ சாராவை தூக்கிட்டு அங்கிருந்து குதிக்கிறாரு. ஆனா புல்லட் சாராவை தாக்குது. டாமி அங்க வந்து அந்த சோல்ஜரை கொன்னுடுறாரு. ஆனா இட்ஸ் டூ லேட் ஃபார் சாரா. ஜோ ஹேண்ட்ஸ்லயே சாரா இறந்துடுறாரு. டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டர் நம்ம கொஞ்சம் ஓல்டா இருக்க ஜோவை பாக்குறோம். அவரு பாஸ்டன் மாசிக்யூசஸ்ல ஒரு ஸ்மக்லரா அவர் வாழ்ந்துட்டு வராரு. இன் அ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு, நார்த் அமெரிக்கா ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸா மாறுது. எக்ஸப்ட் குவாரண்டைன் ஜோன்ஸும் சம் செட்டில்மெண்ட் ஏரியாஸ் வேர் மிச்சம் இருக்க அஃபெக்ட் ஆகாத மக்கள் வாழ்றாங்க. ஜோவும் ஜோவோட பார்ட்னர் டெஸ்டும் ராபர்ட்னு ஒரு ஆர்ம் ஸ்டீலரை தேடுறாங்க. அவங்களுக்கு ராபர்ட் சில வெப்பன்ஸ் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ராபர்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெப்பன்ஸ் எங்கன்னு கேட்கும்போது அவர் ஃபயர் பிளைஸ்ன்னு ஒரு இண்டிபெண்ட் ஆன்டி கவர்மெண்ட் குரூப்புக்கு வெப்பன்ஸை வித்துட்டதாக சொல்றாரு. அந்த குரூப்போட லீடர் மேலின் அப்பியர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் ப்ராமிசஸ் தெம் அவங்களுக்கு டபுள் த நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் தரதா சொல்லு இஃப் தே கம்ப்ளீட் அ சிங்கிள் ஜாப். மேர்லின் அவங்களுக்கு கொடுக்குற ஜாப் என்னன்னா அவங்க எலின்னு ஒரு 14-year-old கேர்ளை நியர்பைல இருக்க மீட்டிங் பிளேஸ்ல ஒப்படைக்கணும். ஜோ அண்ட் டெஸ்ட் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போற வழியில ஜோவன் டெஸ்ட்டுக்கு எலி இன்ஃபெக்டட் ரீச்சர்ஸால கடிக்கப்பட்டிருக்கான்னு தெரியுது. ஆனா அவ கையில இருக்க மார்க் ஒரு 3 weeks இருக்குன்னு எலி சொல்றான். பீப்புள் ஃபியூ மினிட்ஸ்லயே இன்ஃபெக்டட் ரீச்சர்ஸால கடிக்கப்பட்டா மாறிடுவாங்க. எலி ஆனா இன்னும் மாறல. இப்போதான் ஜோவன் டெஸ்ட்டுக்கு கிளியரா புரியுது எலி இம்யூன் டு இன்ஃபெக்ஷன்ஸ். இதனால்தான் ஃபயர் ஃபிளைஸ்க்கு இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருந்திருக்கா. அவங்க மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு அவங்க மீட் பண்ண வந்த ஃபயர் ஃபிளைஸ் கொல்லப்பட்டிருக்கத பாக்குறாங்க. இப்போதான் டெஸ்ட் ஜோ கிட்ட ரிவீல் பண்ற அவளும் இந்த ஜேர்னில இன்ஃபெக்ட் ஆகப்பட்டிருக்க. டெஸ்ட் ஜோ கிட்ட நான் இங்க சோல்ஜர்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல எலியை கூட்டிட்டு ஃபயர் ஃபிளைஸை தேடி போன்னு சொல்றா.
ஜோ அண்ட் எலி எஸ்கேப் ஆகுறாங்க அண்ட் டெஸ்ட் அங்கேயே சண்டேல இறந்துடுறா. ஜோ கொஞ்சம் வெறுப்பா இந்த கரண்ட் சிச்சுவேஷனை நினைச்சுக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு பில்ல தேடி போறாரு. ஜோ பில் கிட்ட இருந்து ஒரு வெஹிக்கிளை வாங்கணும்னு பிளானும் பண்றாரு. இவென்ச்சுவலா எப்படியோ ஒரு பிக்கப் ட்ரக்கை பில் கிட்டத்து வாங்கவும் செய்யறாரு. ஜோவும் எலியும் ஜோவோட பிரதரை டாமியை தேடி நார்த் சைடா போறாங்க. ஏன்னா டாமி ஒரு ஃபார்மர் ஃபயர் ஃப்ளை. ரெண்டு பேரும் பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியாக்கு வராங்க. அங்க ஒரு பேண்டட்ஸ் குரூப்பால தாக்கப்படுறாங்க. அதுல இவங்க வண்டி டேமேஜ் ஆகுது. இப்போ ஜோ அண்ட் எலி நடந்துதான் போகணும். ஆனா சிட்டி ஃபுல்லா இன்ஃபெக்டட் கிரீச்சர்ஸாலையும் பேண்டட்ஸாலையும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஆஃப்டர் பீங் செப்பரேட்டட் ஜோ அண்ட் எலி ரீயூனைட் வென் எலி சேவ்ஸ் ஜோ. இது வரைக்கும் ஜோ எலிக்கு ஃபயர் ஆர்ம் கொடுக்கலாமா வேணாமான்னு இருந்த சந்தேகம் போய் அவளுக்கு ஒரு கன்னியும் தராரு. சிட்டியை விட்டு வெளியே போகும்போது எலி அண்ட் ஜோ மீட் டூ பிரதர்ஸ் ஹென்ரி அண்ட் சாம். அவங்களும் பிட்ஸ்பர்க்கை விட்டு வெளியே போக தான் பாக்குறாங்க. ஜோ அண்ட் எலி ஜாயின் த பிரதர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் எலி அண்ட் ஜோவை அவங்க ஹைட் அவுட்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஹென்ரி அண்ட் ஜோ ஒரு பிளான் போடுறாங்க எஸ்கேப் ஆக. செக்யூரிட்டி செக் பாயிண்ட நைட்ல கடக்கலான்ட்டு கடக்கும் போது தே ஹவ் பீன் டிஸ்கவர். ஸோ ரெண்டு டீமும் ஸ்பிளிட் ஆயிடுது. ஜோவும் எலியும் ஒரு ரிவர்ல விழுந்துடுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹென்ரியையும் சாமையும் மறுபடியும் ஜோ அண்ட் எலியட் பாக்குறாங்க. ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்து ரேடியோ டவருக்கு மேல போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. எலி சாம போய் பாக்குறான். அப்போதான் சாம் அவன் கால்ல பாக்குறான். அவன் இன்ஃபெக்டடால கடிக்கப்பட்டிருக்கான். ஆனா அவன் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம மாட்டான். காலையில எலி கோஸ் டு செக் ஆன் சாம். அப்போதான் சாம் எலிய அட்டாக் பண்றான். சாம் ஃபுல்லா இன்ஃபெக்டடா மாறிட்டான். பிஃபோர் ஜோ கெட்ஸ் இஸ் கன் ஹென்ரி சாம ஷூட் பண்றான். சாம் டெத்த தாங்க முடியாத ஹென்ரி அவனையே அவனை ஷூட் பண்ணிக்கிறான். ஹென்ரி, ஹென்ரி, ஸ்டே ஹியர். ஹென்ரி, வாட் ஹேவ் யூ டன்? ஐ அம் கோனா கெட் தட் கன் ஃப்ரம் யூ, ஓகே? ஓ, ஓகே, ஓகே, ஈஸி. திஸ் இஸ் யுவர் ஃபால்ட். திஸ் இஸ் நோபடிஸ் ஃபால்ட், ஹென்ரி. இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட். ஹென்ரி. ஹென்ரி, நோ. பல மாதங்கள் கடந்து போகுது. ஜோ அண்ட் எலி ஜாக்சன் கண்ட்ரிலே இருக்காங்க. டாமி ஜாக்சன் சிட்டியில இருக்காரு. ஆனா அங்க போகணும்னா அபேண்டடான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட கிராஸ் பண்ணியாகும். ஜோ அண்ட் எலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் மெயின் கேட் கிட்ட போகும்போது தான் தெரியுது அந்த பிளான்ட் அபேண்டன்ட் ஆகலன்ட்டு. மெயின் கேட்டை திறந்து டாமி வெளியில வராரு. ஜோ டாமியை தனியா கூட்டிட்டு போய் எலியை நீ பாத்துக்கோன்னு சொல்றாரு. டாமிக்கு ஃபயர் பிளேஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால டாமியும் அதை ஒத்துக்கிறாரு. ஆனா இதை ஒட்டி கேட்ட எலி அங்கிருந்து ஒரு ஹார்ஸை திருட்டிக்கிட்டு அந்த செட்டில்மெண்ட்டை விட்டு ஓடி போறான். எப்படியோ ஜோ எலியை கண்டுபிடிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்கு போறாங்க. டாமி கிட்ட எலியை ஒப்படைக்கிறது பத்தி கேம் டே தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன்ஸ்னு சொல்லி எமோஷனல் கண்டென்ட் இருக்கிற சீன். மரியா டோல்ட் மீ அபௌட் சாரா. எலி, யூ ஆர் ட்ரெடிங் ஆன் சம் மைட்டி தின் ஐஸ் ஹியர். ஐ அம் சாரி அபௌட் யுவர் டாட்டர் ஜோல், பட் ஐ ஹேவ் லாஸ்ட் பீப்பிள் டு. You have no idea what loss is. Everyone I have cared for has either died or left me. Everyone fucking except for you. So don't tell me that I would be safer with someone else, because the truth is I would just be more scared. My daughter. And I sure as hell ain't your dad. Finally, Joe decides to take Ellie to the fireplace himself. Tommy, Joe கிட்ட fireplace Eastern Coraladoல இருக்கிற University Science Labல இருக்காங்கன்னு சொல்றாரு. Joe and Ellie ஒரு horseல அந்த இடத்தை நோக்கி போறாங்க. Joe and Ellie எப்படியோ அந்த universityயும் find பண்றாங்க, அந்த science labயும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா fireplace அந்த science labை விட்டு போய் கொஞ்ச நாள் ஆகியிருக்கு. Joe finds a recording of a deceased firefly. அதுல ஃபயர் பிளைஸ் குரூப் யூட்டால உள்ள சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ரீலோகேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எலியும் ஜோவும் பேண்டட்ஸால ஸ்பாட் பண்ணப்படுறாங்க. பிஃபோர் தி லீவ் அவங்களோட சண்டை போடுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ஸ்ட்ரகிள்ல ஜோ செகண்ட் ஃபுளோர்ல இருந்து ஒரு மெட்டல் பைப் மேல விழுந்துடுறாரு. அந்த மெட்டல் பைப் அவரை இம்பேல் பண்ணிடுது. எலி ஹெல்ப் ஜோ. ஜோ ரொம்ப பிளட் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் எப்படியோ ஹார்ஸ்ல ஏறி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ எலி பேட்லி இன்ஜர்ட் ஜோவை பார்த்துக்கிட்டு இருக்கான்.